உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்கே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக அந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேள்விகள் இன்னுமே புரியாத புதிராகவே இருந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகம் எப்படி உருவாச்சு, ஏலியன்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா, ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது சாத்தியமா, அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இன்னும் புரியாத புதிராகவே இருந்துகிட்டு இருக்குது. அது ப்ராப்பர் ஆன்சர் இன்னும் யாருமே கொடுக்கல. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன அப்படின்னா, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிறது தான். ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கேள்வி கம்பேர் பண்ணும்போது இந்த கேள்வி கொஞ்சம் ஈஸி தான். ஸோ பல சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இப்படி தான் நடந்திருக்கணும், இதுலேருந்து அது வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பொதுவாகவே நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு வந்து கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா ஒருத்தவங்களை கேட்குறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, முட்டையிலேருந்து தான் கோழி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அப்போ அந்த முட்டை இதுலேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தோட லீவ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ ஆனால் அது ப்ராப்பர் ஆன்சர் இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெருசாக வேறு எதுவும் தேவை கிடையாது, கொஞ்சோண்டு சயின்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், இதுக்கான ஆன்சர் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு சில பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தோன்னா முட்டையிலேருந்து தான் கோழி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம் முட்டையிலேருந்து கோழி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, பார்த்தோம் அப்படின்னா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கள்ட்ட போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா முட்டை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு OC-17 அப்படிங்கிற ஒரு புரதச்சத்து தேவை. ஸோ அந்த புரதச்சத்து இருந்தால் தான் பார்த்தோன்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்குல்ல, வெள்ளை ஓடு, அது வந்து உருவாக முடியும். ஸோ அப்போ இந்த புரதச்சத்து வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு கோழியிலேருந்து தான் புரதத்தை வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ வந்து அந்த முட்டை வந்து ஏதாவது ஒரு கோழியிலேருந்து தான் வந்திருக்கணும். ஓகேவா, அது கோழியிலேருந்து வந்தால் தான் அந்த OC-17 இந்த புரதச்சத்து கிடைக்கும். கிடைச்சா தான் வந்து அந்த முட்டையோட ஓடு உருவாக முடியும். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கேயே ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், முட்டையிலேருந்து கோழி வரலன்னு சொல்கிறேன், அந்த முட்டையை ஒரு கோழியிலேருந்து தான் உருவாகிருக்குது, அதனால தான் அதுக்கு OC-17 புரதச்சத்து கிடைச்சி அந்த முட்டை ஓடு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இந்த கோழி எதுலேருந்து வந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட அம்மா அப்பாவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம் பூமிக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட வயிற்றில் வந்து உருவாகும் போது பார்த்தோம் அப்படின்னா DNA அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ DNA அப்படிங்கிறது அந்த மரபணு எதுலேருந்து வருதுன்னா நம்ம அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் வரும், நம்ம அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் வரும், நம்ம மூதாதையர் இருக்காங்களா ஸோ அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் வரும். மேபி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்து நம்ம அம்மா அப்பா 2 பேருமே ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தை பிளாக்காக இருக்கும். ஸோ அது மேபி அது ரீசன் என்ன இருக்குன்னா மூதாதையர் யாராச்சும் அவங்க அம்மாவோட அப்பாவோ இல்லை அப்பாவோட அம்மாவோ யாராச்சும் ஒருத்தவங்க மேபி வந்து பிளாக்காக இருந்துக்கலாம். அவங்களோட DNAலேருந்து கொஞ்சோண்டு அந்த DNA வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆனால் கூட ஸோ அவங்ககிட்டேருந்து அந்த ஒரு பண்பு வந்து எங்களுக்கு வந்திருக்கலாம். மேபி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த வளர்ச்சி காலங்கிறது அம்மாவோட கருப்பையில் இருக்கும்போது தான் வளர்ச்சி காலம் ஆரம்பிக்குது. ஸோ அந்த DNA வச்சு தான் இவங்களோட பண்பு என்னங்கிறது, இவங்களுக்கான செயல்கள்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு அந்த DNA மூலக்கூறு தான் வந்து ரெடி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே நாய் வளர்க்குறோம். அந்த நாய் வந்து முன்னாடி எதுலேருந்து வந்துருச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓனாலேருந்து வந்தது தான் நாய். ஸோ அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓனாயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓனாயை வந்து வீட்டில் போட்டு வச்சு கட்டி போட்டு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓனாயோட பண்பு பார்த்தோன்னா மனிதன் வந்து வேட்டையாடும், மனிதனுக்கு வந்து ஒரு ஆபத்தான விலங்கு தான் ஓனாய். ஸோ அந்த ஓனாயை வந்து வீட்டில் வந்து கட்டி வச்சு இது பண்ணி அது ஒரு பண்பு மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உடனே ஒரு பண்பு மாறிடுது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ பார்த்தோம் அப்படின்னா அது இல்லை, நீ முன்பு காட்டில் வேட்டையாடக்கூடாது, மனுஷங்களை துன்புறுத்தக்கூடாது, என்னோட மனிதனோட ஒரு செல்ல பிராணி அப்படின்ட்டு வந்து அந்த ஓனாயை பிடிச்சி வந்து வீட்டில் கட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வளர்க்க காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா ஓனாயோட குணங்கள் வந்து மாற ஆரம்பிக்குது. ஓனாய் வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா ஓகே நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி அந்த குணங்கள் வந்து அதுக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்படி மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஓனாயோட பண்புகள் வந்து மொத்தமே மாறிடுது. ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு ஓனாய் வந்து ஒரு குட்டி போடுது அப்படின்னா அப்போ வந்து அந்த மாறின ஓனாயோட தன்மைகள் மட்டும்தான் அந்த ஓனாய் குட்டிக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேட்டையான ஓனாயோட தன்மைகள் வராது. ஸோ இப்படி காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் அப்படி மாறும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓனாய் ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதோட DNA மூலக்கூறு வந்து அதுலேருந்து வராமல் இப்போ மாறப்பட்ட அந்த ஓனாயிலேருந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓனாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதோட DNA டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஓனாயோட பண்புகள்லாம் போய் ஒரு நாய்க்கான பண்புகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஓனாய் வந்து மாறுபட்டு வந்தது அந்த நாய். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாய்கள் வந்து வீட்டு விலங்காக இருக்குது. ஸோ ஓனாயிலேருந்து வந்து தான் வீட்டு விலங்கு அதோட பண்பு மாற்றி தான் அது வந்து வீட்டு விலங்காக வச்சுருக்காங்க. மேபி மனுஷனுக்கும் அதே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. நம்ம அம்மாவோட கருப்பையில் இருக்கும்போது தான் பார்த்தோம்னா நமக்குள்ளே வந்து இந்த ஹியூமன் அப்படிங்கிறது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா மனிதனே பார்த்தோம்னா டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு குரங்கு வகையிலேருந்து தான் வந்தவன். ஸோ குரங்கு வகையிலேருந்து வந்த ஒருத்தவன் தான் காலப்போக்கில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஸோ பண்புகள்லாம் மாறி 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 தான் இன்றைக்கி ஹியூமனாக வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஏதோ ஒரு காலத்தில் எக்ஸ்னு ஒரு பறவை வச்சுப்போம், ஏதோ ஒரு காலத்தில் எக்ஸ்னு ஒரு பறவை வளர்ந்துருக்குது. ஸோ அந்த பறவை தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிம்மதி வேட்டையாடலாம் போகக்கூடாது, வீட்டில் தான் வளரணும், இங்கே தான் இருக்கணும், நீங்கள் ஹண்ட்லாம் பண்ண தேவை கிடையாது, உனக்கு எல்லா ஒன்றும் நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஹியூமன் வந்து பறவையை வளர்க்க ஆரம்பிக்கிறோம் கொண்டு வந்து. ஸோ அந்த எக்ஸுங்கிற பறவையோட தன்மைகள் வந்து காலப்போக்கில் மாற ஆரம்பிக்குது. ஸோ காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஒரிஜினல் தன்மை, அதாவது பார்த்தோன்னா வேட்டையாடுறது, பறவைகளை போய் இது பண்ணுறது, அந்த தன்மைகள்லாம் மாறி சாதாரண ஒரு கோழிக்கான தன்மைகள் வந்து ஒரு இதில் வர ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வந்து ஒரு கருப்பை, அதாவது கோழிக்கிட்ட வந்து முட்டை ஒன்று உருவாகுது. அந்த கருப்பை வந்து உருவாகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதோட தன்மைகள் மாறி வந்து அந்த நார்மல் கோழிக்கான தன்மைகள் வந்து கருமுட்டையில் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ கருமுட்டையில் உருவாக ஆரம்பிக்குது பார்த்தோம்னா அப்போது ஒரு முட்டை இருக்குல்ல, அந்த முட்டைக்குள்ளே இருக்கிறது பார்த்தோம்னா கோழி முட்டை, ஓகேவா. நம்ம வந்து அதே மாதிரி தான் வந்து நம்மளோட மனிதனுங்கிற தன்மை எதில் வந்துச்சுன்னா நம்மளோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கருப்பை வளர்ச்சியில் தான் அது நமக்கு அந்த தன்மைகள் வந்துச்சு. அதேமாதிரி வந்து அந்த எக்ஸுங்கிற கோழிலேருந்து வந்த கோழிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷமாக வந்து அது வந்து தன்மையை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி மாற்றி வைக்கும் போது அதோட கருப்பையில் வர வளர்ச்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோழிக்கான வளர்ச்சி அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. மேபி பார்த்தா அந்த முட்டைக்குள்ளே தான் அந்த கோழியோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. ஸோ அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்தது தான் கோழி. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு எக்ஸுங்கிற பறவை இருந்தது, அதோட தன்மைகள் மாற்றி இதாகி அந்த கோழிக்கான பண்பு வந்து ஃபஸ்ட் டைம் அந்த முட்டைக்குள்ளே இருந்தால் வெளியில் வருது, ஓகேவா. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஎன்ஏ மாறுதலாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு எக்ஸுங்கிற பறவை வந்து கோழியாக மாறி அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முட்டை வந்திருக்கு. அந்த முட்டையிலேருந்து தான் கோழி ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்குது, ஓகேவா. இப்போ நிறைய பேருக்கு இதான ரீசன் கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் யாராச்சும் உங்ககிட்ட முட்டையிலேருந்து கோழி வந்துச்சு, இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்சர் எல்லாருக்குமே சொல்லுங்கள். இந்த ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பேசிக்காக சொல்லணும்னு நினச்சேன், அதனால இந்த வீடியோ வந்து பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நினச்சேன், கீழே ஷேர் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். சரி, ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு கொஷின் கேட்பீங்க, இப்போ கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சு சொல்லிட்டேன், அப்போ அந்த எக்ஸுங்கிற பறவை எதுலேருந்து வந்துச்சுன்னு கேட்பீங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் யாருக்கும் தெரியல. நம்மளோட டாபிக் என்னன்னா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா. ஸோ அதுக்கான விளக்கத்தை அந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். தேங்க்யூ.